மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவையான சுசியம் எப்படி சுவையாக ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ சீக்கிரமாக இதை ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இதில் நான் 200 கிராம் கடலைப்பருப்பு 2 மணி நேரம் நல்லா கழுவி ஊற வச்சுருந்தேன், அதை இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா இது குழைய விட்டு வேக வச்சுக்கலாம். குழைய விட்டு நீங்கள் வேக வைக்கலைன்னா இல்லை மிக்சியில் கூட நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதை நல்லா குழைய வேக வைக்க போகிறேன். நான் இதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டுக்கலாம். இது வேகிற அளவு தண்ணி விட்டு இதை வேக வச்சுக்கலாம். ஒரு 4-5 விசில் வர்ற அளவுக்கு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா மசிஞ்சு நல்லா வெந்திருக்குது. இந்த மாதிரி நல்லா வேகணும். இது கூடவே நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இது நல்ல வெல்லம், இதில் கல்லுலாம் ஒன்றும் இருக்காது, அதனால் நான் இதை அப்படியே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய், துருவனை தேங்காய் 1 கப்பு அதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏலக்காய் தூள் வாசனை இருந்தால் தான் ரொம்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் இதை நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இந்த பருப்பெல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா கெட்டியாக வரணும். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி கெட்டியாக வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் இது அடுப்பில் இருக்கட்டும். பாருங்கள் சுசியத்துக்கு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு, நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த மாதிரி பதம் வரணும். இதை இனி நம்ம சூடாக வச்சுட்டு உருண்டை பிடிக்கலாம். நம்ம சுசியத்துக்கு மாவு ரெடி பண்ணிப்போம். இதில் முக்கி தான் நம்ம பொரிக்கணும். நான் ஒரு 150 கிராம் மைதாவும் ஒரு 50 கிராம் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம முக்கி தான் அதை பொரிக்க போகிறோம். நம்ம கொஞ்சமாக இதில் சால்ட்டு போட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அந்த உருண்டை வந்து இதில் முக்கிற அளவுக்கு நம்ம பதமாக கலக்கி எடுக்கணும். இந்த பதத்துக்கு நம்ம அதை கரைச்சி எடுத்துக்கணும். இனி உருண்டை பிடிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள் சூப்பராக உருண்டை பிடிச்சாச்சு. இனி நம்ம பொரிச்செடுக்கலாம். வாங்க பாருங்கள் இந்த மாவில் இப்படியே டிப் பண்ணி ஒவ்வொரு உருண்டையாக இனி பொரிச்செடுத்துக்கலாம். இது எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு பொரிச்செடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்திருக்கு. சூப்பராக வெந்திருச்சு. நம்மளோட சுசியும் அதை எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்மளோட சுசியம் ரெடி ஆயிருச்சு. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நம்ம வந்து அரிசி மாவு சேர்க்கறது மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்கு தான் இது. இது உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.